ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பு தோழி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரேசன் அரிசியில் தான் நம்ம இன்றைக்கி அரிசி வடகம் செய்ய போகிறோம். இந்த வடகம் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நீங்கள் முழுசாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம ரேசன் அரிசி சாப்பாடு தான் செய்ய போகிறோம். இதுக்கு மண்பானையில் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம், நல்லா கொதிக்கட்டும். நம்ம 2 கிலோ ரேசன் அரிசி, புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கோம். இதை நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அரிசி எடுத்து போட்டுக்கலாம். வடகம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். சீரகம் 2 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கோங்க, 2 கட்டி பூண்டு. சாப்பாடு வெந்துட்டுருக்கும் போதே நம்ம சீரகம், பெருங்காயத்தூள், வரமிளகாயும் பூண்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் சாதத்துக்கூடையே போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாதம் நல்லா வெந்தால் தான் வடகம் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம மூடி வச்சிடலாம், நல்லா சாதம் வேகட்டும். இப்போ பாருங்கள், சாதம் நல்லா வெந்துருச்சு. இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நல்லா ஒரு சுத்தமான வேஸ்ட் எடுத்து நல்லா விரித்து விட்டுக்கலாம். இப்போ முறுக்கு செய்கிற முளக்கையில் வந்து நம்ம கொஞ்சமாக இந்த சாப்பாடை போட்டு நம்ம எந்த ஷேப் வேணுமோ நம்ம அது மாதிரி இழுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் நேராக இழுத்து விட்டு வடகம் செஞ்சால் இது சீக்கிரமாக காஞ்சிடும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் புளிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாம் ரெடி பண்ணி புளிஞ்சு விட்டாச்சு. இது நல்லா காயணும். இப்போ நாங்கள் வடகம் காய வச்சு 5 நாள் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், வடகம் நல்லா காஞ்சிருச்சு. எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இது எப்படி காஞ்சிருக்குதுன்ட்டு. நம்ம எடுக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருந்தது. நல்லா வடகம் நல்லா மொறுமொறுன்னு காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அந்த வடகத்தை பொரிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வடகத்தை நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், வடகம் நல்லா சூப்பராக பொரிஞ்சு வருது. நம்ம நல்லா வடகத்தை வந்து காய வச்சோம்னா இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அரிசி வடகம் நல்லா காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது நம்ம பொரித்து சாப்பிட்டுக்கலாம். பருப்பு சாதம், தயிர் சாதம், பழைய சாதம் இதுக்கெலாம் இது கடிச்சிட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ நம்மளோட அரிசி வடகம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் அன்பு தோழிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.